ஹே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். என்னோட பட்டி, அதாவது சிஆர்பிஎஃப் எஸ்ஐல ஜாயின் பண்ண என்னோட பட்டி, ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனா வேலை வேணான்ட்டு 3 மாசத்துல, அண்ட் அவனுக்கு இருந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து எப்படிலாம் அவனை அஃபெக்ட் பண்ணுச்சுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். அண்ட் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா, நான் உங்க எஸ்ஐ கணேஷ். இந்த மாதிரி எஸ்எஸ்சி சிபிஓ ஜிடி ரிலேட்டடான கண்டென்ட் பாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பிஃபோர் தட், பட்டி சிஸ்டம்னா என்ன? பட்டி சிஸ்டம் ஏன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்லயும் டிஃபென்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். பட்டி சிஸ்டம் உங்களுக்கு ஒரு பெர்மனண்டா, நீங்க ஒரு வெளியே ஆபரேஷன் போனாலும் சரி, இல்ல நீங்க ட்ரைனிங்ல, ட்ரைனிங் ஃபேஸ்ல பாத்துட்டோம்னா, ட்ரைனிங் ஃபேஸ்ல உங்களுக்கு பட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட்டினா ஒண்ணு இல்ல, உங்களோட இப்ப ட்ரைனிங்ல செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க, உங்களோட நம்பர் 30 இருந்தா உங்க பட்டியோட நம்பர் 29 இருக்கும். சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க தான் என்ன ரெஸ்பான்சிபிள், அதாவது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், ஒருவேளை உங்களுக்கு ட்ரைனிங் ஃபேஸ்ல ஏதாவது ஃபீவர் வந்தாலும் இல்ல உங்க ஃபேமிலியில எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபுல்லா பட்டினா என்னன்னா, நீங்க வெளியே ஆஃபீஸ் போகும்போது சரி, உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், உங்களுக்கு ஏதாவது ஒரு உற்ற துணை மாதிரி உங்க கூட எல்லா, உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனாலும் இன்ஜுரி ஆனாலும் உங்களுக்காக உங்களுக்காக மற்ற திங்ஸ் எல்லாம் கேரி பண்றது, இதுக்காக மெயினா பட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன ஆனாலும் பட்டி சிஸ்டம்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன ஆனாலும் அவனுக்கு என்ன ஆனாலும் நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் அவன் பார்ப்பான். ஓகேவா? அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்ட் மியூச்சுவலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காண்டி தான் பட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்கார்பரேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரைனிங் ஃபேஸ்ல இருந்தே பட்டி சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஏன்னா ட்ரைனிங்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதாவது பட்டி சிஸ்டம் வந்து. ஏன்னா நீங்க பட்டி எதுக்கு வச்சிருப்பீங்க, ஏன்னா நீங்க மார்னிங் எந்திரிச்சதுல இருந்தா இருக்கட்டும், நீங்க வெப்பன் எடுக்க போறதா இருந்திருக்கட்டும், உங்க பேக்கை கேரி பண்றதா இருந்திருக்கட்டும், அண்ட் ஈவன் உங்களுக்கு ஏதாவது முடியல, நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் எடுத்து கொண்டு போறதா இருந்திருக்கட்டும், எல்லாமே வந்து உங்க பட்டிட்ட தான் கேட்பாங்க. இன்கேஸ் எதுவும் பிரச்சனை, ஏன் வரல, ஏன் நீ எடுத்துட்டு வரல, அவனை உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, ஏன் சேடா இருக்கா, எதுவுமே பட்டிட்ட தான் கேட்பாங்க. சோ வந்து பட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு பெரிய விஷயமா வந்து ஆம்புலன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இப்ப என்னோட பட்டி, நான் இந்த என்னோட பட்டி ஏன் போனாங்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல ட்ரைனிங் ஃபேஸ்ல வந்து இந்த பட்டி சிஸ்டம் இந்த அலாட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். என்னோட ட்ரைனிங் ஃபேஸ்ல எப்படி இருந்ததுன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணதும் 2-3 டேஸ் வந்து அப்படியே அஸ்யூஷுவலா தான் போச்சு. அப்புறம் விங்கு பிரிச்சாங்க. ஓகேவா? சில இடத்துல கம்பெனின்னு சொல்லுவாங்க, சில ட்ரைனிங் சென்டர்ல எங்க இதுல வந்து விங்கு விங் விங் அதாவது 120 இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து டிவைட் பண்ணி எத்தனை விங்கா அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. ஓகேவா? எங்க இதுல நாங்க 350 சம்திங் இருந்ததுனால 3 விங்கா டிவைட் பண்றதுக்காக பிளான் பண்ணாங்க. 3 விங்ல என்னன்னா, ஏ விங், பி விங், சி விங், விச் இஸ் ஏனா ஆல்பா விங், பிராவோ விங் அண்ட் சார்லி விங். ஓகேவா? இந்த நாங்க ரிப்போர்ட் பண்ணி ட்ரைனிங் சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் அப்படியே யூஸ்வலா எல்லாரும் ஒன்னா தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு 3-4 நாள் கழிச்சு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம ஒரு ரன்னிங் மாதிரி வச்சு டிசைட் பண்ணலாம், யார் யார, ஏன்னா எல்லாத்துலயுமே இண்டிவிஜுவலா எக்ஸலன்ட்ல இருக்கிற இப்ப அவங்களே பிரிக்கிறதுக்கு இதா இருந்ததுனால செக்ரிகேட் பண்றதுக்காண்டி என்னன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் வச்சாங்க. ஓகே, ரன்னிங் வச்சதுல வந்து என்னன்னா, எல்லாரையும் மொத்தமா ஓட விட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஒரு பேஜா ஓட விட்டாங்க. ஓட வச்சுட்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வராங்களோ, இப்ப 10 பேர் ஃபர்ஸ்ட் வந்தானா, 3 பேர் ஏ விங்கி, 3 பேர் பி விங்கி, 3 பேர் சி விங், அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது எக்ஸலன்ட்ல, மாடரேட்ல, கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்க பேசுற எல்லாரையுமே, எல்லா விங்கிலையுமே கிராஜுவலா வர்றதுக்காக. ஏன் இந்த மாதிரினா, விங் வைஸ் வந்து காம்படிஷன் நடக்கும் லாஸ்ட். ஓகேவா? சோ ஒரே விங்கிலே எல்லாரும் பெஸ்டா இருந்தாங்கன்னா மித்தவங்களோட காம்படிட் பண்ண முடியாதுக்காண்டி அந்த ரன்னிங்ல, இப்ப 10 பேர் வந்தாங்கன்னா இந்த இதுல விங்ல 3 பேர், இந்த விங்ல 3 பேர், இந்த விங்ல 3 பேர், அந்த மாதிரி 3-3 பேரா பிரிச்சு போட்டு 2 கிலோமீட்டர் வச்சு எடுத்து முடிச்சிட்டாங்க. விங் பிரிச்சு முடிச்சிட்டாங்க, ஏ விங், பி விங், சி விங், 120 பேர், 3 விங் பிரிச்சு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? என்னன்னா, நம்ம ஆளுக்க மூளை யூஸ் பண்ணது என்னன்னா, இப்ப வந்து 3 விங் பிரிச்சாச்சு. ஓகேவா? ஒரே ஸ்டேட்காரங்க, ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 பேரா 3 விங்கா இருந்தோமா, 3 விங்லயுமே ஒரு விங்ல ஒரு ஆளா போட்டுட்டாங்க. நாங்க மொத்தமே 350 பேர்ல 3 பேர் தான் இருந்தோம். சோ ஆல்பா விங், பிராவோ விங், சார்லி விங்ல 3 பேரையும் 3 விங்ல போட்டுட்டாங்க. நாங்க தமிழ் யூஸ்வலா மீட் பண்ணவே முடியாது, ஏன்னா வேற வேற விங் வேற வேற கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும், வேற வேற இடத்துல நடந்துட்டு இருக்கும், அண்ட் அவங்களுக்கு இருக்கிற அகாமடேஷனும் வேற பில்டிங்கா தான் இருக்கும். ஓகேவா? 3 இதுல போயிட்டாங்க. பட் இந்த ராஜஸ்தான் ஹரியானாலாம் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி ராஜஸ்தான் ஹரியானா யூபில இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா இருப்பாங்க. சோ அவங்களை எப்படி செக்ரிகேட் பண்றதுக்காக, ஏன்னா ஒரே விங்ல ஒரே ஸ்குவாட் வைஸ் பிரிப்பாங்க. அண்ட் விங் பிரிச்சதுக்கு அப்புறம் 120 பேர் வந்து ஒரு ஸ்குவாடுக்கு வந்து 20 பேர் 6 ஸ்குவாட் பிரிப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்குவாட் வைஸ்ல எல்லாருமே மிங்கிளா இருக்கணுங்கிறதுக்காண்டி எப்படி பண்ணாங்கன்னா, விங்ல இருந்து ஸ்குவாட் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஸ்குவாட்ல வந்து 6 லைன்ல உட்கார வச்சிருவாங்க, ஒரு ஒரு விங்லயும் 6 லைன்ல உட்கார வச்சு உங்களை நீங்க எடுத்த ரேண்டமா உங்களை சூஸ் பண்ணி நீங்க இந்த இதுல 20 பேர், இந்த இது 20 20 20 6 லைன்ல உட்கார வச்சிருவாங்க. ஓகே, உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் கேட்டாங்க. ஓகேவா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் செஸ்ட் நம்பர்னா உன்னோட ஸ்டேட் என்ன ராஜஸ்தான், அப்புறம் செகண்ட் ராஜஸ்தானா இருந்தா அவனை தூக்கி மாத்தி வேற நம்பர்ல போடுவாங்க. சோ 1-2 1-2 1-2 இருக்கும்போது வேற வேற ஸ்டேட்டா இருக்கும். அப்படி எனக்கு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்தது கர்நாடகால இருந்து ஒரு பையன் வந்தான். சோ அவனை வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, சவுத் சவுத்னால அவனை போடக்கூடாதுங்கிறக்காண்டி எங்க இருந்தோ ராஜஸ்தான், அதாவது என்னோட பட்டி நான் சொன்னால ரிசைன் பண்ணிட்டு போன பட்டி, ராஜஸ்தான் பையனை கொண்டு வந்து என்னோட போட்டாங்க. ஓகேவா? என்னோட செஸ்ட் நம்பர் 39 இருந்தது, அவனோட செஸ்ட் நம்பர் 40. ஓகேவா? நாங்க ரெண்டு பேரும் பட்டியான கதை இதுதான், இதாவது இது வந்து நாங்களா விரும்பி ஆனது கிடையாது, இது வந்து அவங்கள அலோகேட் பண்ணது. ஓகேவா? இப்படிதான் பட்டி சிஸ்டம் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லா ட்ரைனிங் சென்டர்லயும் இப்படி இருக்காது, எங்களோட கோர்ஸ் டைரக்டர், எங்களோட கோர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து இந்த மாதிரி
டிசைட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இப்படி பிரிச்சாங்க. மோஸ்ட்லி மேரேஜ் என்னோட பேஜ் இன்னொரு இடத்துல நடந்ததுல அவங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே பிரிக்கல. மொத்தமா இப்போ ஒரே பேஜா போனவங்கள ஒரே செக்ஷனா போனவங்கள அப்படியே ஒரே விங்ல எடுத்து போட்டுட்டாங்க. ஓகேவா, இங்க இந்த மாதிரி நடந்தது. மோஸ்ட்லி இப்படிதான் நடக்கும், ஏன்னா ஸ்டேட் வைஸ் வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க. ஸ்டேட் வைஸ் அதிகமா இருந்தாங்கன்னா ஒரே ஸ்டேட்ல போடாம மாத்தி மாத்தி போடுவாங்க. ஓகேவா, பட்டி சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், பட்டி எப்படி பிரிச்சாங்க அண்ட் பட்டியோட யூஸ் என்ன ஆம்ட் ஃபோர்ஸஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஓவர்வியூ ஒரு ஓவர்வியூவா இருக்கும். ஓகேவா, உங்களுக்குமே நீங்க ஆம்ட் ஃபோர்ஸ் இங்கே செலக்ட் ஆனீங்கனாலும் உங்களுக்குமே பட்டி சிஸ்டம் இருக்கும். அண்ட் நீங்க போனீங்கன்னா தெரியும் பட்டினால எவ்வளவு உங்களுக்கு யூஸ் அண்ட் நிறைய பட்டினால உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸும் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் என்ன கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு வந்து இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஒரு பண்ணியான இன்சிடென்ட் இருக்கு. அதுக்கும் பட்டி பிரிச்சு எங்களை அலாக்கேட் பண்ணாங்க. எங்களோட நாங்க இருந்து வந்து ட்ரைனிங் ஹாஸ்டல்ல தான் இருந்தோம். மீன்ஸ் ஒரு ரூம்ல ரெண்டு பேர் தான் இருந்தோம். மித்த இதுல வந்து பேரக் இருக்கும். சில பில்டிங்ல பேரக்ல என்னன்னா ஒரு ரூம்ல பத்து பேர் பத்து கார்டு போட்டிருப்பாங்க, பத்து அலமீரா இருக்கும். ஓகேவா, நான் இருந்த ரூம்ல எஸ்எஸ் அதாவது எஸ்ஐயோட ஹாஸ்டல்ல வந்து ரெண்டு பேரும் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் பண்ணோம். நாங்க எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ஈவினிங் வந்து ஒரு ஏழு எட்டு மணி போல அவன் என்ன அந்த பையன் என்ன ஆரம்பிச்சானா என்ன ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சா, நான் எப்படி உன் கூட ட்ரெயினிங் பண்ண முடியும், உனக்கு ஹிந்தியே தெரியாது. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது சுத்தமா, நான் ஃபுல்லாவே போனதுல இருந்து இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தேன். அண்ட் இங்கிலீஷ் அவங்களுக்குமே இங்கிலீஷ் வந்து அவ்வளவா புரியாது. நான் இது கம்மியான சொல்ல கம்பேரிட்டிவ்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன், சவுத்த கம்பேர் பண்ணும்போது நார்த் பீப்புளுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் ஹிந்தி நாலேஜ் சாரி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். ஓகேவா, சோ நான் பேசுறத பார்த்து அவனுக்கு புரியல, நான் இங்கிலீஷ்லயே மொதல் பேசிருந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமா ஒரு ஹிந்தி வேர்டுமே தெரியாது, அவனுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதுன்னா புரியாது அவனுக்கு, சுத்தமா புரியாவும் செய்யாது பேசவும் வராது. சோ அவன் என்ன ஆரம்பிச்சான்னா ரொம்ப கேட்டிக்கா இருந்தான், எனக்கு எப்படி நான் கூட ட்ரைனிங் பண்ண முடியும், ஒன் இயர் நான் எப்படி நீ எனக்கு பட்டினா உனக்கு ஹிந்தி தெரிய மாட்டேது, நான் எப்படி ட்ரைனிங் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கேட்டிக்கா ஒரே மாதிரி மெஸ்ஸியா அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு என்னை ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான், பாதர் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஆல்ரெடி ஹோம் சிக்ல நம்ம ஆல்ரெடி இப்பதான் முடிச்சு போயிருக்கிறோம், ஒரு ஹிந்தியே தெரியாத இடம், மூணு நாளா நம்ம ஒன்னா சுத்திட்டு இருந்தோம் தமிழ் எல்லாருமே மூணு பேரும், அவங்களையும் பிரிச்சு பிரிச்சு போட்டாங்க. எனக்கு அந்த அந்த தாட் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றேன்னா எனக்கு உன்னோட இருக்க முடியாது, எனக்கு எப்படியாவது நீ மாத்தணும், நீ வேற யாரோ ரூபோ அந்த மாதிரி என்ன லிட்டரலா என்னன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓகே, எனக்கு ஒரு டைம்ல என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே வேற அடுத்து ஷெடியூல் டெய்லி ரொம்ப ஹெக்டிக்கா போகும். அவன் இந்த மாதிரி ஒரு ஒன்பது மணி பத்து மணி நான் ரூமெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆயினா பத்து மணி ஆனது எங்களை அலாட் பண்ணதுக்கு ஒரு ஏஐ செவன் அலாட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா ரெண்டு பேரும் ராஜஸ்தான்னால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டுட்டான், இந்த மாதிரி சார் என்னால இவன் கூட இருக்க முடியாது, இவனுக்கு ஹிந்தியே தெரியாது, நான் எப்படி ஒன் இயர் சர்வே பண்ணுவேன், ஹிந்தி தெரியாதவன் கூட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன் எனக்கு இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே இரெஸ்பெக்டிவா ஆல்ரெடி எல்லாமே டிசைட் பண்ணி ரோல் நம்பர்லாம் செஸ் நம்பர்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணதாலும் அவர் சொல்றாரு சரி நீ மியூச்சுவலா யாராவது உன் கூட எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாத்திக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னன்னா பத்து மணி போல ஒவ்வொரு ரூம் கதவா தட்டுறோம், தட்டி கேட்கறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருமே அவ்வளவு மியூச்சுவல் கிடையாது, எல்லாருமே அந்த தான் ஃபர்ஸ்ட் டே. சோ யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ரெண்டாவது என்னன்னா பயந்தாங்க, நீ சொல்லி எப்படி நான் மாத்த முடியும், எனக்கு வந்து சார் சொல்லட்டும் நான் மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவனால மாத்த முடியல, பத்து மணி ஆயிட்டு பதினோரு மணி ஆயிட்டு நான் எனக்கு ரொம்ப ஃபெட்ட பையன் என்ன சொல்லிட்டேன்னா நீ யார நீ வேணா போய்க்கோ, என்ன போய் எங்கேயும் டார்ச்சர் பண்ணாத, நீ எங்க போனாலும் போய்க்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு நீ இருந்தாலும் ஒண்ணுதான், வேற யார் இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி முடிச்சேன் அந்த டே. அண்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாதனால நான் என்ன பண்றேன்னா நான் ஹிந்தி ஆக்சுவலா நான் சீக்கிரமே ஹிந்தி பேச பழகிட்டேன், ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் ஃபேன்லயே நான் பேச பழகிட்டேன். அண்ட் நான் எப்படின்னா எப்படி பழகினா ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகினேன். ஒவ்வொரு வேர்டுக்குமே இப்போ ஒரு யாராவது எனக்கு கமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வேர்டு எனக்கு தெரியாததா இருக்கட்டும், புதுசா நான் ஹிந்திக்காரங்கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்பேன் இதுக்கு என்ன வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேர்டுமே கேட்டு கேட்டு நானா போ பழகிட்டது. அப்படிங்கும் போது அவன்கிட்ட கேட்கும்போது அவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் நான். ஸோ அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலா கேட்டுட்டு இருந்தேன், அடுத்து அவன்கிட்ட கேட்கறது நிப்பாட்டிட்டேன். அண்ட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ட்ரைனிங் போக போக என்ன ஆச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சது. ஓகேவா, ரன்னிங் எல்லாமே வந்து ரொம்பவே ஹார்டாக ஆரம்பிச்சது. ரன்னிங்லாம் அவன் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணல, மீன்ஸ் காலைல பிடி நடக்கும் ரெண்டு பீரியட்ல அதுலயே ரொம்ப கஷ்டப்பட்டான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன என்ன அக்செப்ட் பண்ணிக்கல ப்ராப்பரா பட்டியா. அண்ட் அவனுக்கு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி வீ ஷெடியூல் அதாவது வீக் ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ரன்னிங் உடம்புல பிசிக்கல் அவ்வளவா பண்ண முடியல. ஓகேவா, என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா சிக்கிரி போட்டு போக ஆரம்பிச்சான். சிக்கிரி போட்டா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க உங்களுக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் டைம்ல வந்து உங்களுக்கு செட் ஆகலாம், எனக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குது இல்ல ஃபீவரா இருக்குது அப்படின்னா சிக்கிரி போட்டுட்டு மார்னிங் நம்ம போவோம். அண்ட் டாக்டர் உள்ளே இருப்பாங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் ரிமார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ரெஸ்ட் எடுக்கணுமா இல்ல அட்டன்சி அட்டன்பி அந்த மாதிரி ரிமார்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டாக்டர் ஒரு மாதிரி ரிமார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அட்டன்சி எடுத்தா நம்ம ட்ரைனிங் வரவே தேவை கிடையாது, அது ஃபுல்லா உங்களுக்கு லீவ் கவுண்ட்ல வரும். ஓகேவா, அண்ட் அட்டன்பி எடுத்தா நம்ம ட்ரைனிங் வரணும், பட் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூடட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் என்னன்னா அட்டன்பி எடுத்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தான், அவனுக்கு என்ன பிசிக்கல் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அட்டன்பி எடுத்து ஓட்டிட்டு இருந்தான். அண்ட் அடுத்து போக என்னாச்சுன்னா அவனுக்கு சுத்தமா மனசே கிடையாது ட்ரைனிங் பண்றதுக்கு. என்னையும் ரொம்ப மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தா வீட்டுல இருக்கும்போது, நானே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் தெரியாது, ரெண்டாவது பிசிக்கல் இந்த மாதிரி, மூணாவது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் அதாவது யாருமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எல்லாம் ஏதோ பேசுவாங்க, ஆனா உங்களுக்கு என்னன்னே புரியாது. கிளாஸ் எடுப்பாங்க ஹிந்தியில, அதுவும் உங்களுக்கு என்னன்னு புரியாது. சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பியூர் ஹிந்தியில், அதுவும் சுத்தமாவே புரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது அவன் என்னன்னா நான் ரூம் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு எல்லாம் முடிச்சு நைட்டு தூங்க வரும்போது என்னன்னா அவன் லீவு மேபி சிக் ரிப்போர்ட் எடுத்து ரெஸ்டா இருக்கிறதுனால அவன் ஃபுல்லா சும்மாவே தான் இருப்பான், ரெஸ்ட் சும்மாவே படுத்துட்டுப்பான். நான் வருவேன், வந்ததும் அவன் யாராவது அவங்க வீட்டுல போன் பேசிட்டு இருப்பான், வீடியோ கால் பேசிட்டு இருப்பான். அண்ட் என்னையும் அப்படியே பேரலா மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு என்ன தோணிட்டுனா
இல்ல அவன் சொன்னா இந்த மாதிரி நமக்கு லைஃபே கிடையாது, நமக்கு ஃபேமிலி லைஃப் கிடையாது, இந்த பாரு இப்படி வந்துட்டோம், இன்னும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்த இந்த வேலைக்கு தெரியாம வந்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரெண்டு மூணு நாள் என்ன ஆயிடும், நம்ம கரெக்ட் தான் அவன் சொல்றது, நம்ம வேற ஏதாவது எக்ஸாம் போயிருக்கலாம், இந்த மாதிரி ஆக்சுவலா உண்மைதான் அது, தமிழ் லைஃப் கிடையாது. ஆனா அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை நெகட்டிவா எடுக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு நம்மள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா எடுத்து இப்ப நீங்க ஆம்பு போஸ்ட்ல ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க அப்படியே எக்ஸ்க்ளூட் ஆவீங்க, உங்களோட இவ்வளவு நாள் இருந்த லைஃப்ல இருந்து அப்படியே எக்ஸ்க்ளூட் ஆகி புது வேர்ல்டு புது லைஃப் ஸ்டைல போகும்போது உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா எடுக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு நீங்க இங்க ஹாப்பியா சர்வை பண்ண முடியும். ஓகேவா, அவன் என்னன்னா நெகட்டிவ் வியூவை மட்டும் பார்த்து என்னையும் என்கிட்டையும் அதெல்லாம் எனக்கு இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவன் அந்த நெகட்டிவ் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் சொல்றது, கரெக்ட் தான், நம்ம தெரியாம வந்துட்டோமோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம போயிருவோமா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னன்னா அவன் மென்டலி ரெடி ஆயிட்டான், நான் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போகணும், என்ன இவன் அனுப்பணும்ட்டு. ஓகேவா, அவன் அந்த மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் வந்து ரெசிக்னேஷன் பண்ணி போகணும், எனக்கு இந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு. டெய்லி என்ன பண்ணுவான்னா அவன் சும்மாவே இருக்கிறதுனால நைட்டு நான் எல்லா ஒர்க்கும் எல்லா ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு ஷெட்யூல் முடிஞ்சு நைட்டு தூங்க வரும்போது திருப்பி ஒரு 11 மணி 1 மணி வரைக்கும் எனக்கு என்ன ஒரே ரூமு, பக்கத்து பக்கத்து பெட் வேற இருக்கும். ஸோ லைட் எல்லாம் போட்டு 1 மணி 12 மணி வரைக்கும் வீடியோ கால் பேச ஆரம்பிச்சான். எனக்கு போக போக நான் 2-3 நாள் ஓகே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கான் அப்படின்ட்டு 2-3 நாள் நான் ஃப்ரீயா விட்டேன். அடுத்து போக போக என்ன என்ன 1 மணி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதும் நான் வந்துட்டு வந்து ஹார்ஷா சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ வந்து ட்ரைனிங் போக மாட்டேற, நீ சும்மா தான் இருக்கிற டெய்லி ஃபுல் டே, அண்ட் நைட்டு நீ ஃபோன் பேசிட்டு இருக்க, நான் வந்து ஃபுல் டே வந்து இந்த மாதிரி டயர்டாகி ஃபெட்டப் ஆகி வரும்போது நீ இந்த மாதிரி ஃபோன் பேசினா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீ லைட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த டைம்ல இருந்து. ஓகேவா, அண்ட் அவனுக்கு வெரிக்கோஸ் வைன் எப்படி அவன் வெளியே போனா எந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாங்கிறத நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா, அவனுக்கு வெரிக்கோஸ் வைனா எப்படி காமிச்சு எப்படி ரெசிக்னேஷன் கொடுத்தான், அந்த வெரிக்கோஸ் வைன் இருந்த ப்ராப்ளம்னால அவனை அவனை டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா இல்லையாங்கிறத நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோட பாட் போடுறேன், மறக்காம பாருங்க. அண்ட் அவனோட வெரிக்கோஸ் வைன் ப்ராப்ளம் உண்மைக்குமே இருந்ததா, அண்ட் அவன் மெடிக்கல்ல வெரிக்கோஸ் வைனோட எப்படி கிளியர் பண்ணி வந்தாங்கிறதே நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். பை.